Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRBல common to all. இது வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் காமன் ஆன சைக்காலஜி அதாவது எஜுகேஷனல் மெத்தடாலஜி தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்து ஆல்ரெடி நம்ம MCQ 1 போட்டுறோம். இப்போ MCQ 2 வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியோட எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கான क्वेश्चन पेपर रखकर நீங்க போய்ட்டு செக் பண்ணி MCQs அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கேஸ் ஸ்டடி மெத்தட் இஸ் ஆல்சோ कॉल्ड as அதாவது கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது என்னது ஒரு தனியார் ஆய்வு முறை. இதை எவ்வாறு அழைக்கிறது எப்படி சொல்றது அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து கிளினிக்கல் மெத்தடா இல்ல சிங்கிள் யூனிட் ரிசர்ச் மெத்தடா இல்ல எக்ஸ்டெண்டட் அக்யூமுலேட்டிவ் ரெக்கார்ட் மெத்தடா ஆர் ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? இதுல கேஸ் ஸ்டடி அதாவது தனியார் ஆய்வு முறைனா நம்ம எப்படி சொல்றது எப்படி கால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே தான் கிளினிக்கல் மெத்தட் வரும். ஓகே. கிளினிக்கல் மெத்தட் சிங்கிள் யூனிட் ரிசர்ச் மெத்தட் எக்ஸ்டெண்டட் அக்யூமுலேட்டிவ் ரெக்கார்ட் மெத்தட் ஸோ ஆல் ஆஃப் தி அபவ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹெச்சி Lindgren gave importance to whom slash which among the following அதாவது Lindgren கீழ் கண்டவர்களில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் அதாவது Lindgren அப்படிங்கறவர் எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாரு இந்த கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல டீச்சரா இல்ல லேர்னிங் ப்ராசஸா இல்ல லேர்னரா இல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேர்னருக்கு தான் HC Lindgren அப்படின்றவரு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாரு லேர்னருக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாரு. ஓகேவா? அடுத்த குவெஸ்டின் தி ஸ்டேஜ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டேஜ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பிராக்டிக்கல் வேர்ல்டு. ஓகே. அதாவது இந்த பருவத்தை வந்து உண்மை நிலையை அறியா பருவம் இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பிராக்டிக்கல் வேர்ல்டு. ஓகேவா? தி ஸ்டேஜ் இஸ் அதர்வைஸ் கால்ட் இந்த ஸ்டேஜை நம்ம அதர்வைஸ் எப்படி சொல்றது இந்த பருவத்தை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மை நிலையை அறியா பருவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைல்டுஹுட்டா இல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சைல்டுஹுட்டா இல்ல அடல்ட்ஹுட்டா இல்ல அடலசன்ஸா நன் ஆஃப் திஸா. ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா அடல்ட்ஹுட் தான். ஓகே. இதுதான் என்னது உண்மை நிலையை அறியா பருவம் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு உண்மை நிலையை அறியா பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் அட்டென்ஷன் இஸ் ஸ்ட்ரிங் டு காக்னைஸ் செட் பை. ஓகே. அதாவது ஒரு பொருளை வந்து தெளிவா அறிய செய்யப்படும் முயற்சியை கவனம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அட்டென்ஷன். அட்டென்ஷன் அது கவனம் இஸ் ஸ்ட்ரிங் டு காக்னைஸ் செட் பை. ஓகே. ஒரு பொருளை தெளிவா அறிய செய்யப்படும் முயற்சி தான் கவனம் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஹெப்பா இல்ல பிராட்பெண்டா இல்ல மெக்டொனால்டா மெக்டொலாகா. ஓகேவா? இல்ல இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மெக்டொலாக் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மக்டுக்கல் சொல்லி படிப்போம் இல்லையா? ஓகே. தமிழ்ல நம்ம மக்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மெக்டுக்கல் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மெக்டொனால்டா இல்ல மெக்டுக்கலா பார்க்கும்போது மெக்டுக்கல் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிசைடிங் அட்டென்ஷன். ஓகேவா? அதாவது இதுல வந்து எது வந்து கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கான்ட்ராக்டா நாவல்ட்டியா மூடா மூமெண்டா அதாவது ஒரு வேறுபாடா இல்ல கான்ட்ராக்ட்னா வேறுபாடு நாவல்ட்டிங்கிறதே புதுமை மூடுங்கிறது மனநிலைமை மனநிலை மூமெண்ட்ங்கிறது இயக்கம் இதுல எது கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணி அல்ல. ஓகேவா? அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிசைடிங் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் த மனநிலை மூட் அப்படிங்கறதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதுதான் கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விஷுவல் இல்லூஷன் வாஸ் இன்வெஸ்டிகேட்டட் பை. ஓகே. அதாவது விஷுவல் இல்லூஷன் பார்வை திரிபு காட்சி குறித்து ஆராய்ந்தவர் யார்? விஷுவல் இல்லூஷன் பார்வை திரிபு காட்சி பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்னர் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரூனர் ப்ரூனர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முல்லர் லயர் கொடுத்துருக்காங்க, முல்லர் லயர் கொடுத்துருக்காங்க, அசுபெல் கொடுத்துருக்காங்க, மெக்னால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முல்லர் லயர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் விசுவல் இல்லூஷன் வாஸ் இன்வெஸ்டிகேட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்வை திருப்புக்காட்சி, இது வந்துட்டு யார் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா முல்லர் லயர்ன்றது தான். தென் நெக்ஸ்ட் அனிமிசம், அனிமிசம் கேரக்டர் அக்யர்ட் இன் த ஏஜ் குரூப் ஆஃப், அனிமிசம் கேரக்டர் அக்யர்ட் இன் த ஏஜ் குரூப் ஆஃப். ஓகே, அதாவது உயிரற்றவை உயிருள்ளவையாக பாவித்தல். ஓகே, இது வந்து எந்த வயசுல தோன்றும், 2 முதல் 7 வயதா, இல்ல 0 ல இருந்து 2 வயசா, இல்ல 7 ல இருந்து 11 வயசா? இது வந்துட்டு ஆப்ஷன் சி, 7 ல இருந்து 11 வயசா, இல்ல 11 இயர்ஸா, அதாவது கிரேட்டர் தென் 11 இயர்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, 2 to 7 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் குவஸ்டின், கோல்பர்க் மோரல், கோல்பர்க் மோரல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேஜஸ், கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி, அதான் மோரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4, 2, 3, 5 பார்த்தோம்னா இட் இஸ் த ஆன்சர் இஸ் த 3. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 3 தான். ஓகேவா, த நெக்ஸ்ட் குவஸ்டின், சூஸ் த ராங் பேர், சூஸ் த ராங் பேர், இதை பொருந்தாததை நம்ம தேர்ந்தெடுக்கணும். லேர்னிங் கர்வ், கற்றல் வளைக்கோடு, எபிகாங்ஸ். ஓகே, அடுத்து ட்ரையல் அண்ட் எரர், முயன்று தவறி கற்றல், தாண்டைக்கு. அதுக்கடுத்து இன்சைட்ஃபுல் லேர்னிங், உட்காட்சி வழி கற்றல், ஸ்கின்னர். இது வந்துட்டு ஓகேவா, கிளாசிக்கல் கண்டிஷனிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா பாவ்லோவ். ஓகே, பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், இதுல எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேர்னிங் கர்வ் வந்துட்டு எபிகாங் அப்படிங்கிறது தான் இதுல வந்துட்டு ராங் பேர். ஓகே, இது மீதி எல்லாமே என்னது கரெக்ட், ட்ரையல் அண்ட் எரர்னா தாண்டாய்க்கு தான், முயன்று தவறல் கட்டளை வந்து தாண்டாய்க்குடையது, கிளாசிக்கல் கண்டிஷனாவே பாவ்லோவோடையது, இன்சைட் ஃபுல் லேர்னிங், உட்காட்சி வழி கற்றல் வந்துட்டு ஸ்கின்னர். ஓகேவா, இல்லை லேர்னிங் கர்வ் எபிலாங்ன்றது ராங் பேர். தென் நெக்ஸ்ட் குவஸ்டின், தியரி ஆஃப் ஹிராச்சியல் லேர்னிங் வாஸ் ரிவீல்டு பை, ஓகே, அதாவது படிநிலை கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் யார், ஸ்கின்னரா, இல்ல பாவ்லோவா, இல்ல வில்லியம் ஜேம்ஸா, இல்ல கேக்னோவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது படிநிலை கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் ஓகே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல காக்னேன்றதுதான் கரெக்டான ஆன்சர். தியரி ஆஃப் ஹிராச்சிக்கல் லேர்னிங், தியரி ஆஃப் ஹிராச்சிக்கல் லேர்னிங் வாஸ் ரிவீல்டு பை, ஓகே, படிநிலை கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் காக்னே. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.